அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நரகத்துக்கு திரை எங்கட கையில் இருக்கிற சொத்து. அந்த சொத்தை நாங்க இன்றைக்கு சதக்காண்ட அமைப்புல வெளியாக்குவோமோ, கொடுப்போமோ, செலவழிப்போமோ, எங்கட செல்வங்களை செலவழிப்போமோ, அது நரகத்துக்கு திரையாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனால் தான் ஏழை சஹாபாக்களிடம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், சதக்கா கொடு. தந்த மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெரிய அளவுல சொத்துகள் செல்வங்கள் இருக்கல்ல, சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ஃபிகி யா ஆயிஷா, ஆயிஷா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழி, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழி. மகளுக்கு சொல்லுவாங்க செலவழி. பெருநாளுடைய நாள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பெண்களுடைய பெண்கள் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சொல்லுவாங்க, நரகை பயந்து கொள்ளுங்கள், உங்களை நான் அதிகமானவர்களை நான் நரகத்திலே காணுகிறேன், நரகத்திலே காணுகிறேன். நீங்க சதக்கா கொடுங்க, உங்களை அதிகமானவர்கள் நரகத்தில் காண்றேன். அதனால சதக்கா கொடுங்க, பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நரகத்துக்கு திரை சதக்கா, அதிகமா சதக்கா கொடுக்க சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த ஒரு தங்குமிடம் நரகம், அதை விட்டும் தன்னுடைய தோழர்களையும் காப்பதற்கு பாவித்தது சதக்காவை கொடுங்கள் என்று சொல்லி சொல்லி பாதார்த்தார்.